மருத்துவ கல்லூரியின் பிரதர்ஷினி 2006 ஆக்சப் நிறைவு விழாவுக்கு வருகை தந்திருக்கும் மதிப்புமிகு நடுவர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நாங்க ப்ரமோட் பண்ண போற ப்ராடக்ட் யமன் பைக்ஸ், வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் ரிவர்ஸ் கியர் பைக். வணக்கம் வணக்கம் வணக்கம். இந்தியாவிலேயே முதல் முறையாக அறிமுகப்படுத்துகிறோம் உலகத்தின் முதல் ரிவர்ஸ் கியர் பைக் யமன் பைக்ஸ். ஓடிவாமா ஓடிவாமா ஓடிவாமாவோ ஓடிவாமா ஓடிவாமா ஓடிவாமாவோ. உலகத்தின் முதல் ரிவர்ஸ் கியர் பைக் யமன் பைக்ஸ். ஓட்டுங்க ஓட்டுங்க ஓட்டிக்கிட்டே இருங்க. தொடர்ந்து இப்போ கல்யாண மங்கல்யம் தந்துனா நேனா நவதீவன ஹேத்துனா வந்தே பத்வாமி சிவதே மாப்பிள்ள மூஞ்ச பாருங்கோ எரும மாடு தாலி கட்டா. டே பண்ணி பொண்ணை கூட்டிட்டு போ, மூணு முடிச்சுதான் போடணும். ஜூம் எஸ் பை ஒன் கெட் ஒன் ஃப்ரீ. ஒரு பைக் வாங்கினால் ஒரு கார் இலவசம். யமன் பைக்ஸ் ஓட்டுங்க ஓட்டுங்க ஓட்டிக்கிட்டே இருங்க. வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் ரிவர்ஸ் கியர் பைக். தொடர்ந்து எங்களுடைய பைக்கை எப்படி கண்டுபிடிச்சோம், இன்வென்ஷன் காட்ட போறோம். லாங் லாங் ஆகோ, சோ லாங் ஆகோ, நோ ஒன் கேன் சே ஹவ் லாங் ஆகோ, பட் ஐ எம் சேயிங் இட் இஸ் 2 இயர்ஸ் லாங் ஆகோ. அவர் ஓன் சயின்டிஸ்ட் தாமஸ் அல்வா எடிசன் ஒரு அட்டி ஃபிகரை வண்டியில் வச்சு கூட்டிட்டு போயிட்டே இருந்தாரு. அன்பார்ச்சுனேட்லி எகி தப்புல ஒரு தண்ணியில அறிவு வந்தது. பாம் என்ற அறிவு கிட்ட நாயே, பின்னாடி ஃபிகர் இருந்தா உனக்கு கண்ணு கூட தெரியாதா பரதேசி. ஏய் டார்லிங், உனக்கு கண்ணு தெரியாம திட்டிட்டு போறாங்க, நீ சிரிச்சுக்கிட்டு இருக்கிய. அது இல்லடி, பின்னாடி ஃபிகர் இருக்குன்னு உன்னை பார்த்து சொன்ன, அவனுக்குதான் கண்ணு தெரியல. பட் அன்பார்ச்சுனேட்லி வந்த ஃபிகரும் போச்சுக்கிட்டு போயிருச்சு. அப்புறம் தான் சயின்டிஸ்ட் கிட்னியை யூஸ் பண்ண ஆரம்பிச்சாரு. ஹி டிட் சோ மெனி திங்ஸ். சைக்கிள் வீல கழட்டி ஆட்டோ வீல மாட்டி ரிக்ஷாவை உல்டா பண்ணி கவாசாக்கி சுசுக்கி ஹீரோ ஹோண்டா பஜாஜ் கம்பெனி எல்லாம் பிச்சு எடுத்து பல்சர்ல நீச்சல் அடிச்சு டிவி சுட்டி மாட்டி மாட்ட வேண்டிய ஊட்டி குதிரை வேண்டிய போட்டி அடிஷன் சப்ராக்ஷன் மல்டிபிளேஷன் டிவிஷன் டிஃபரன்சியேஷன் டிஎன்சியேஷன் இன்டகிரேஷன் போலீஸ் ஸ்டேஷன் அண்ட் அட் லாஸ்ட் ஹி காட் இட். யமன் பைக்ஸ் ஓடிவாங்க 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 ஓ ஓடிவாங்க 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 ஓ. யமன் பைக்ஸ் ஓட்டுங்க ஓட்டுங்க ஓட்டிக்கிட்டே இருங்க. வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் ரிவர்ஸ் கியர் பைக். தொடர்ந்து நீங்க எல்லாம் விஜிபி தங்க கடற்கரைக்கு போயிருப்பீங்க. விஜிபில சிரிக்காத மனிதன் சிலை மனிதன் நிக்கிறாரு. அவரை சிரிக்க வைக்க முயற்சி பண்றாரு நம்ம ஆலினால் அழகராஜா. சார் நீங்க சிரிக்கவே மாட்டீங்களா? கிச்சி 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 கீச்சி 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 சிரிக்கவே மாட்டீங்களா? சரி ஜோக்ஸ் எல்லாம் சொல்லி பார்க்கலாம். சார் அஜித் படம் 100 நாள் ஓடுதான், அப்பவும் சிரிக்க மாட்டீங்களா? சரி சார் விஜயகாந்த் தொப்பையை குறைச்சிட்டானா, அப்பவும் சிரிக்க மாட்டீங்களா? என்ன பண்ணலாம் சார் கங்குலி செஞ்சுரி அடிச்சிட்டாராம், அப்பவும் சிரிக்க மாட்டீங்களா? என்ன பண்ணலாம் சார் நயன்தாரா ஒல்லி ஆயிட்டாங்களாம், அப்பவும் சிரிக்க மாட்டீங்களா? சரி அந்த பெரிய காமெடியை சொல்லி பார்ப்போம். சார் மெடிக்கல் காலேஜ் பொண்ணுக்கெல்லாம் அழகா இருக்காங்களா? ஐயோ 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 தமாசி தமாசி தமாசா. யோ யோ ஏரியா 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 டென்ஷன் ஆகாதீங்க, அப்புறம் ஜட்ஜ் எல்லாம் கோச்சுப்பாங்க. ஆக்சுவலி மெடிக்கல் காலேஜ் பொண்ணுங்கெல்லாம் சுமாரா தான் இருந்தாங்க. நம்ம காலேஜ் மெடிக்கல் காலேஜ் பசங்க யமன் பைக்ல உட்கார வச்சு ஓடினதுக்கு அப்புறம் அழகாயிட்டாங்க. சுமாரான கப்பலையும் சூப்பர் கப்பலாக காட்டக்கூடிய வண்டி எங்கள் யமன் பைக்ஸ். ஓட்டுங்க ஓட்டுங்க ஓட்டிக்கிட்டே இருங்க. தொடர்ந்து எங்களுடைய விக்ரம் அவர்கள் நடித்த அன்னியின் படத்துல இருந்து ஒரு முக்கியமான காட்சி. அறிவு கட்ட பாபா பரதேசி, 5 பேர் யமன் பைக் ஓட்டினா பெரிய விஷயமா? பெரிய விஷயம் இல்லைங்க. அட்டு ஃபிகரை வச்சு 50 பேர் யமன் பைக் ஓட்டினா பெரிய விஷயமா? ரொம்ப பெரிய விஷயம் இல்லைங்க. 50 லட்சம் பேர் யமன் பைக் ஓட்டினா பெரிய விஷயமா? ரொம்ப பெரிய விஷயம். அதுதான் நடக்கிறது நன்னறி பையலை. ஆம், இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான ஆண்களும் 50 லட்சம் ஆண்களும் ஓட்டக்கூடிய ஒரே வண்டி எங்களுடைய யமன் 2-வீலர். ஓட்டுங்க ஓட்டுங்க ஓட்டிக்கிட்டே இருங்க. தொடர்ந்து ஹீரோ ஹோண்டா. சுலுக்கி அதிகமாக மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரே வண்டி எங்களுடைய யமன் வண்டி. ஓட்டுங்க ஓட்டுங்க ஓட்டிக்கிட்டே இருங்க. தொடர்ந்து
எங்களுடைய வண்டியுடைய மாடல் உன காட்ட போறோம். இந்த மாடலை வச்சு எங்க வண்டியுடைய ஃபியூச்சர்ஸ் எல்லாம் சொல்ல போறேன். ஆக்சுவலி இதுதான் எங்களுடைய சின்ன எம்என் டூ வீலர். எம்என் டூ வீலர் அப்படின்ற எல்லாரும் தமிழ்ல நினைச்சுக்கிட்டீங்க, ஆக்சுவலி அது எம்என் டூ வீலர். எம் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் மும்தாஜ் அண்ட் என் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் நமிதா. இட் இஸ் மும்தாஜ் நமிதா பைக் இன்டர்நேஷனல். ஏன் அந்த பேர் வச்சு கேட்டீங்கன்னா, இதுக்கு பெட்ரோல் டேங்க் ரொம்ப பெருசு. வண்டி மாறிடும். போன வாரம் ராமராஜன் ஓட்டினாரு, பச்சை கலருக்கு மாறிடுச்சு. ரெண்டு நாளைக்கு முன்னாடி நயன்தாரா ஓட்டினாங்க, டிரான்ஸ்பரண்டா மாறிடுச்சு. சோ டேக் கேர் ஆஃப் யுவர் ட்ரெஸ் வேரிங். தொடர்ந்து பார்டர்ல இருந்து ஒரு முக்கியமான சீன், பாகிஸ்தான் இந்தியா பார்டர். நம்மளுடைய புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் இருக்காரு, அவருக்கு ஆப்போசிட்ல மூணு தீவிரவாதிகள் இருக்காங்க. விஜயகாந்த் கையில ஒரே ஒரு பொம்மை துப்பாக்கி, அதுல ஒரே ஒரு ஒரிஜினல் குண்டு. மூணு தீவிரவாதிய எப்படி சமாளிக்கிறான்னு பாருங்க. முதல் தீவிரவாதி வர மூணாவது தீவிரவாதி வர்றாரு. இப்பதான் நம்ம கேப்டன் கிட்னி யூஸ் பண்றாரு. கண்ணா, நான் புதுசா எம்என் டூ வீலர் வாங்கிருக்கேன், வா ஏன் ஒரு ரவுண்டு போவோம், வா ஏன் சமாதானமா போயிடலாம், லா 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 லா, ஓட்டி பாருங்க, ஓட்டி பாருங்க, ஓட்டி பாருங்க. ஓ எஸ், தீவிரவாதியும் மிதவாதியாக மாட்டக்கூடிய ஒரே சாந்தமான வண்டி எங்களுடைய எம்என் டூ வீலர். ஓட்டுங்க, ஓட்டுங்க, ஓட்டிக்கிட்டே இருங்க. லெட் மீ இன்ட்ரோடியூஸ் மை டீம். விக்னேஷ், தினேஷ்குமார், அபர்ஜித், பிரவீன்குமார், ஜாக்சன், தீபக் அண்ட் மை செல்ஃப் ராஜ்மோகன். நம்பிக்கை தான் எல்லாத்துக்கும் முக்கியம். சரி, நான் ரொம்ப அப்சர்வ் பண்ணதுல ஒரு விஷயம் கவனிச்சேன், நீங்க எல்லாத்துக்குமே பொண்ணுங்களே உதாரணமா எடுக்கிறீங்களா? ஏன் புது கான்செப்டா எடுக்க மாட்டீங்களா, இல்ல பொண்ணுங்க எவர் லாஸ்டிங்கான ஒரு கான்செப்ட் நினைக்கிறீங்களா? அப்பெல்லாம் எதுவும் கிடையாது சார். அதாவது எங்களுடைய தலைவர் கமல் கூட சொல்லுவாரு, மன்னிப்பு கேட்க தெரிஞ்சவன் மனுஷன், மன்னிக்க தெரிஞ்சவன் பெரிய மனுஷன். நான் மனுஷன், அவங்க எல்லாம் பெரிய மனுஷன். சரி, உங்க டாக்லைன் என்ன? ஓட்டுங்க. மத்தவங்க ஒரு டாக்லைன் வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு போட்டியா நாம ஒண்ணு ஆரம்பிக்கிறோம்னா அதுக்கு போட்டியா தான் வைக்க முடியும். ஆக்சுவலி அது ஊடி பாபா, ஊடி பாபா, ஊடி பாபான்னு வச்சிருந்தாங்க இல்லையா, அதுக்கு ஆக்சுவல் மீனிங் என்னன்னு ஜெர்மன் மொழியில எல்லாரும் ஓடிப்பங்க பிரேக் பிடிக்கல, ஓடிப்பங்க பிரேக் பிடிக்கல, ஓடிப்பங்க பிரேக் பிடிக்கல அர்த்தம். ஆனா நாங்க ஓடிவாங்க ஓடிவாங்க ஓடிவாங்கன்னு சொல்றோம், ஏன்னா பிரேக் பிடிக்குது. நீங்க நல்லா ஓடிவாங்க, ஓட்டிக்கிட்டே இருங்க, பிரேக் போட வேண்டிய நேரத்துல போடுங்க. என்னோட கடைசி க்வெஸ்சன் என்னன்னா, எப்படி நீங்க ஸ்ட்ரைட்டா உங்க டைரக்ட் காம்படிஷன் பேர் எல்லாம் சொல்றீங்க?
ஹீரோ ஹோண்டா இல்ல இல்ல அது ஆக்சுவலி மைக் ப்ராப்ளம். இதுக்கு தான் அப்ப உங்ககிட்ட சண்டை போட்டேன். அது சுசுகி இல்ல சுலுக்கி ஹீரோ ஹோண்டா ஹீரோ ஹோண்டா இல்ல அது ஜீரோ ஹோண்டா அது மைக் ப்ராப்ளம். அவர் சரி பண்ணிட்டாரு. ஸ்கூட்டிக்கு என்ன சொன்னீங்க? ஸ்கூட்டி கிடையாது சார், அது எஸ் கிடையாது, இசை போட்டு ஸ்கூட்டி அப்படின்ட்டு ஸ்கூட்டி. குட் ஒன் மேன், குட் ஒன், தேங்க் யூ சார். நன்றி நன்றி. இல்ல அவங்க தான் பெயிட்டா இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. எதுல? கம்பெனில. ஓகே. அவங்க தான் மேஜர் பார்ட்னர் ஆக்சுவலி. அண்ட் நீங்க எது ப்ரோமோட் பண்றீங்க, உங்க பைக் யா இல்ல மெடிக்கல் காலேஜ் பொண்ணுங்களா? அப்படி இல்லைங்க, மெடிக்கல் காலேஜ் பொண்ணுங்களாம் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி அவங்க எல்லாம் பொண்ணுங்களே கிடையாது, அவங்க எல்லாம் தேவதைகள். அதனாலதான் சிம்பாலிக்கா வெள்ளை கலர்ல வந்துருக்கோம். எப்பயாவது பொய்யெல்லாம் சொல்றது நல்லா கண்டுக்காதீங்க பாவம். Thank you, Nandri. Hello, one more, one more. இவ்வளவு நேரம் பொண்ணுங்களா ஓட்டிருந்தீங்க, உங்க பைக்க பொண்ணுங்களா ஓட்ட முடியுமா? கண்டிப்பா சார். அதாவது பல்ஸ் டைரக்டர் சொல்லக்கூடாது, சில வண்டி எல்லாம் இருக்கு, அதெல்லாம் பசங்க ஓட்டினா ஓட்டினதுக்கு அப்புறம் பொண்ணுங்களா மாறிடுவாங்க. டிஸ்க் பிரேக் பெட்ரோல் டேங்க் முன்னாடி அப்படி இடிக்கும். பட் எங்க வண்டியில ஆம்பளைங்களும் ஓட்டலாம், பொம்பளைங்க ஓட்டலாம், சின்னவங்க ஓட்டலாம், பெரியவங்க ஓட்டலாம், படிக்கிறவங்க ஓட்டலாம், படிக்காதவங்க ஓட்டலாம், மாட்டு வண்டி ஓட்டுறவங்க கூட ஓட்டலாம், கத்துக்கிட்டாங்கன்னா லைசன்ஸ் எடுத்துட்டாங்கன்னா. நன்றி, தேங்க்யூ.